அன்னை செய்தி. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் வழி தேர்வுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப்பில் மாணவியருக்கு தனியாகவும் மாணவர்களுக்கு தனியாகவும் குழு ஏற்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவ மாணவியர்களுக்கு தனித்தனியாக உள்ள வாட்ஸ்அப் குழுவில் வினாத்தாள்களை அனுப்ப வேண்டும் என்றும், மாணவர்கள் வினாத்தாளை பார்த்து அதற்குரிய விடைகளை தனித்தாளில் எழுத வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் விடைத்தாளில் பெற்றோர் கையொப்பம் பெற்று அதன்பின் அதை படம் பிடித்து PDF ஆக மாற்றி பதிவேற்ற வேண்டும் என்றும், விடைத்தாளில் பெயர், தேர்வுத்துறையால் வழங்கப்பட்டுள்ள பதிவு எண் ஆகியவை கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என விரிவா சொல்லுங்க. தற்போது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த பொதுத் தேர்வுகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் இன்னும் நடைபெறுவதற்கான கால அவகாசம் இருப்பதனாலே அவர்கள் வீட்டிலிருந்து அந்த பாடங்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி படிக்கக்கூடிய வகையிலே திருப்புதல் தேர்வு, அழகு தேர்வு போன்றவை நடத்தப்பட வேண்டும் என அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்ட கல்வி அலுவலரும் இந்த தேர்வு நடத்துவதற்கு தேவையான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி வாட்ஸ்அப் வழியாகத்தான் இந்த யூனிட் டெஸ்ட் அழகு தேர்வுகள் நடைபெற இருக்கின்றது. இந்த வாட்ஸ்அப் குழுக்களை பொறுத்தவரையிலே மாணவர்களுக்கு தனியாக ஒரு குழு, அதே போல மாணவிகளுக்கு தனியாக வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாட்ஸ்அப் வாயிலாக தினசரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்திற்கான கேள்வித்தாள்கள் அனுப்பப்படும். அந்த கேள்வித்தாள்களை டவுன்லோட் செய்து மாணவ மாணவிகள் வீட்டிலிருந்து பேப்பர் பேனா மூலமாக தேர்வுகளை எழுதி அவற்றை ஸ்கேன் செய்து அந்த வாட்ஸ்அப் குழுக்களில் பெயர், அவர்களுடைய அந்த விவரங்களை எல்லாம் குறிப்பிட்டு அந்த பேப்பர்களை அப்லோட் செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்கள் தேர்வு எழுதி முடித்தவுடன் அந்த ஹார்ட் காப்பி என்று சொல்லக்கூடிய இந்த தேர்வு எழுதி வைத்திருக்கக்கூடிய பேப்பர்களை, அந்த தாள்களை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். பிறகு பள்ளிகள் திறக்கப்படும் போது நேரில் கொண்டு வந்து குறிப்பிட்ட ஆசிரியர்களிடம் வழங்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த வரக்கூடிய வாரத்திலிருந்து அழகு தேர்வுகள், அதனைத் தொடர்ந்து திருப்புதல் தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.